நாகை மாவட்டத்தில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இதன்படி நாகை மாவட்டம் வடக்கு பையனூர் கிராமத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு வழங்கும் திட்டம், பாரத பிரதமரின் மீன்வள திட்டம், பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் யோஜனா திட்டம், குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல் ஜீவன் மிஷின் திட்டம், விவசாயிகளுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டமான கிசான் கிரெடிட் கார்டு யோஜனா திட்டம், அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம், இறைவெளி உரம் வழங்கும் திட்டமான நானோ யூரியா திட்டம், பிரதான் மந்திரி பிரணாம் யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுபோல குழந்தைகளுக்கான தடுப்பூசி வழங்கும் திட்டம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து அங்குள்ள வயல்வெளிகளுக்கு சென்று ட்ரான் மூலமாக நவீனப்படுத்தப்பட்ட முறையில் நானோ யூரியா அளிப்பது மற்றும் இதர உரங்கள் அளிப்பது தொடர்பாக விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுபோல மண்வளம் காப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு கையேடுகளும் வழங்கப்பட்டது. இதில் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களும் கலந்து கொண்டார்கள். இந்திய வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி மையத்திலிருந்து முகாம் போட்டிருந்தாங்க. விழிப்புணர்வு அதை பற்றிய வேளாண்மை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க மக்களுக்கு. அந்த விழிப்புணர்வு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. மத்திய அரசோட உஜ்வாலா திட்டம், மற்ற வேளாண் சம்மந்தப்பட்ட எல்லா திட்டங்களும், விவசாயத்துக்கான மானியங்களை எப்படி பெறுவது, அந்த மானியத்துக்கான வங்கிகளில் வந்து எப்படி நிதி உதவிகள் பெறுவது, எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் சிக்கல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பல நலத்திட்டங்களை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள். இது சம்பந்தமாக பாரத பிரதமருக்கும் சிக்கல் ஆராய்ச்சி நிலையத்துக்கும் மனமார்ந்த நன்றி. நாகையிலிருந்து தூதர்சன் செயலுக்காக செல்வன் ஜெபராஜ்.